May I come in? பெரிய கேங்ஸ்டரா கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஓன் ட்ரெஸ் தான் மக்கள். இது வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் நான் போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வச்சு நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் ரிமூவ் பேக்ரவுண்டில் போய் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு 14 ஃபோல்டர் கீழே 14 என்னது 2 இருக்கும். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா 14 ரெண்டர்ஸ், அதை நான் 15 எடுத்தேன், ஒன்று வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 14 ரெண்டர்ஸ் இருக்கும் மக்களே. இது எல்லாமே என்னோடய ஓன் ட்ரெஸ்ஸஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நானே போய் அதை பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜி ஆக்கி உங்களுக்கு தந்திருக்கேன். சில இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா பிஎஸ்எஸ்சிஸில் போய் இப்போ நான் எப்படி அதெல்லாம் கட் பண்ணணும் இப்போ ஸ்க்ரீனில் ஓடும் பாருங்கள். அதில் போய் அந்த எலைஸ் ஆப்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அதில் தொட்டு அதை எலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பாக்ஸ் ஆப்ஷன் வரைஞ்சி அதை அலைஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி அதை அலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிஎன்ஜிலாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்காது, எப்படி சொல்லணும், குவாலிட்டியும் இருக்காது, கொஞ்சம் யூனிக்காலாம் இருக்காது. நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலே லைட்டாக குவாலிட்டி இருக்காது பெருசாக. அதுக்கே தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே, அந்த ஆப்லாம் இல்லை, ரெண்டர்ஸ் குவாலிட்டி பண்ணுற ஆப். அந்த ஆப் ஏதோ சொல்லுவாங்க, ரியல் ஏதோ மீ 6 தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஓகே தெரியல. இந்த பேக் இந்த வீடியோக்கு வந்து பேக்கு வந்து ஐயோ வளர்றேன், பேக்குக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் எல்லாம் இல்லை மக்களே. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. உங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கேம் வந்து 10, வியூஸ் வந்து 25 தான், வியூஸ் வந்து 25 தான். ஓகே, இது கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா ஒரு 10 குரூப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படி நம்பர்ஸ்லையும் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையுமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கண்ணே. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் வந்து தமிழில் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஜஸ்ட்டு 10 ரூபீஸ் தான் மக்களே. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீடிங் கோட் அமுச்சிடணும், அதுக்கப்புறமா தான் பண்ணி தருவேன். நான் வந்து பெருசாலாம் இப்போ இன்னொரு நிறைய சேனல் இருக்குது, என்னோட பெஸ்ட்டாக தமிழ் எடிட் பண்ணுற சேனல்ஸ்லாம் அவங்களும் இதே மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, டிவி சவுண்டு வேறு ஏதாவது சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. அவங்களாம் என்னோட சூப்பராக பண்ணுவாங்க, அவங்களே 10 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. நீனா ப்ரோ கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறமா உங்களை 10 ரூபா ஓகே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அமௌண்ட்டு தரல, அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் விடுங்க மக்களே. அதுக்கப்புறமா இந்த ரெண்டர்ஸ்லாம் யூனிக்காக இருக்காது, அதை சொல்லிட்டேன். ஏன்னா இந்த இனிமேல் அந்த ரெண்டர்ஸ் யூனிக்காக பண்ணுறேன். அப்போ ஏற்றி அதில் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் மனா பண்ணித்தரேன். இந்த வீடியோவுக்கு நான் கேட்ட வியூஸ் அண்ட் லைக் கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 போட்டுனே இருப்பேன். பார்ட் 2 பார்ட் 3ன்னு இன்னொரு ட்ரெஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி அப்படி பண்ணி தருவேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு இந்த கேம்லேருந்து பழசு தான். நிறைய வீடியோக்கு 2-3 வீடியோக்கு யூஸ் பண்ணிட்டேன் இந்த கேம் பிளே ஏறுங்கனே. வேறு கேம் பிளே இல்லை மக்களை ரெக்கார்டிங் ஃப்ரீ ஃபயரில் டெலிட் பண்ணிட்டேன். இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபைலில் டெலிட் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணல. திரும்பி அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும், 500 MB ஆகும். அது நான் கொடுத்து சண்டேலாம் சாட்டே ஐயோ அந்த ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு புது கேம்பில் ஆட் பண்ணிடுவேன் பேக்ரவுண்டில். அது எதுவும் கண்டுக்காதீங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ்லாம் கேட்டுச்சுனா கண்டுக்காதீங்க. அதுக்குமா பேச முடியல மக்களே. இப்போ நான் டைம் பேசும் போது இன்றைக்கினா அது என்ன 23, அதுக்கப்புறமா 9:30 ராத்திரி. அப்போ தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து 25 வரும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக தெரியல. நேற்று வந்து கேரக்டர் க்ளோயிங் பேக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இது இந்த வீடியோ எனக்கு போடுவேன்னு தெரியாமல் இன்றைக்கே சொல்லியிருந்தேன். நேற்று தான் போட்டிருப்பேன், 24 கேரக்டர் க்ளோயிங் பேக் போட்டிருப்பேன். இம்மா யார் யாரெல்லாம் என்னோடய பேக்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு மறக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் கீழே கொடுக்குற பேக்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களான்னு மறக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் பாட்டும் பேக்கை கொடுத்துனுக்குறேன், யார் டவுன்லோட் பண்ணுறீங்களானே தெரியல. அதுக்கப்புறமா என்னோடய பேக் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவுக்கு. அதை போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு எதுவும் இல்லை மக்களே. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ கேரக்டர்கள் வந்து பேக் கேமரா போட்டுனேக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதை மொத்தமாக 10 பார்ட் தான் போடுவேன் மக்களே. நான் அது என்ன வேணால் தருவேன், கன் க்ளோயிங் பேக்கு, அப்புறமா மென்ஸு, என்ன போட்டாலும் அது க்ளோயிங் இருக்கனால அதில் பார்ட் வந்து ஒரே மாதிரி தான் வைப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் க்ளோயிங் பேக் பார்ட் 1 போட்டுனா, இப்போ செகண்ட் வந்து கன் க்ளோயிங் பேக் பார்ட் 2 போட்டிருக்கேன். நீங்கள் கன் க்ளோயிங் பேக் பார்ட் 1 போடலன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ளோயிங் இருக்குல்ல அதனாலே அது பார்ட் 2 வந்துடும். இது கேரட்டோட க்ளோயிங் பேக் தான், கன் க்ளோயிங் பேக் 2 1 மாதிரி தான். அதனால தான் பார்ட் 2 கொடுத்துட்டேன் அதிலே.
அதனால் எதெல்லாம் போட்டோம் நீங்கள் இது இப்போ அப்படி சொன்னால் மென்ஸாக தான் அந்த இப்போ நான் அடுத்துல லோன் பார்த்திங்களா அந்த வடிவல்ஸ் அந்த இதுமாரி இதெல்லாம் கொடுக்கும்போது க்ளோயிங் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அதுலேயும் நான் இப்போ கேட்ட க்ளோயிங் பேக் குவாலிட்டி செவன் இருக்கும் போட்டுக்கோன்னா அதுவும் எயிட்டு தான் கணக்கெடுப்பேன். இது வந்து தனியாக ஒன்றுன்னு கணக்கெடுக்க மாட்டேன், மொத்தமாக பத்து வீடியோ போட்டு முடிச்சுடுவேன். அந்த கேட்ட க்ளோயிங் பேக்கு மொத்தமாக பத்து பாட்டு போட்டு முடிச்சுடுவேன். ஆமாம் எவ்வளோ தான் போட்டுனே உங்களுக்கே சந்திரும். அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன வீடியோன்னு வரேன் எனக்கே தெரியாது மக்களே. நாளைக்கும் கேட்டகுலோங்க பார்க்க வீடியோ தான் வரும். மொத்தமாக நான் கேட்டேன் அந்த வீடியோ கேட்ட லைக்கே அந்த வியூஸ் வந்தாலும் போடுவேன், வரலனாலும் போடுவேன். ஏன்னா அது நீங்கள் தரமே தெரியல. சரி தரமாட்டிங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் நாய் கத்துற சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மக்களே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்கறனால வாய்ஸ் வித்தியாசமாக இருந்தால் கண்டுக்காதீங்க. அந்த நாயை இப்போ தான் தொத்தி விட்டுவாங்க, சும்மா குழச்சின்னு வெறுப்பேற்றுது. கட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்தா வாய்ஸ் வேறு யார் மாதிரியும் இருக்குது. இப்போ வேறு யாரோ பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, நான் தான் பேசுகிறேன். அதுக்குமே கீழே பேக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்கு பாஸ்வேர்டு இல்லை அது எத்தனை வாட்டி சொல்லுங்க. என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே நம்ம பேக்ரவுண்ட் பிஜென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது யாரும் சொல்ல மாட்டேங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தார். ஆமாம் ப்ரூஃபே காமிக்கல. இந்த இதுக்கு நான் என்னோடய ஊன் இதுதான். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் பேக்ரவுண்ட் பண்ணேன். நம்மளா நீங்கள் நம்பி தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. இதுக்கு ப்ரூஃப் வந்து நான் எப்படி காமிக்க தெரியல மக்களே, ப்ரூஃப்லாம் இல்லை. ஆனால் இது ஊன் சத்தியமாக எந்த தான் மக்களே இது. அதுக்கப்புறமா வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோக்கு லைக்கம் பத்து வியூஸ் எல்லாம் மந்திச்சு அன்னைக்கு 25. அம்மா வண்டி போகிற சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறமா வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டர் பேக் போடும்போது நான் இன்றைக்கி இந்த லைக்கேமோ இந்த வியூஸ் எமோ கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுவேன். அது போடும் போது நான் உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொன்னால் குவாலிட்டியாக யூனிக்காக இருக்க மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் வெளில வந்து ரேர் ரெண்டர் பேக்னு போட்டிருப்பேன். அப்படிலாம் இல்லை மக்களே, உங்கள்கிட்ட இருக்க மொக்க ட்ரெஸ் வச்சுக்கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் இல்லைனா பிக்சாரில் போய் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே ஒரு ரேர் மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது மோஸ்ட்லி சரியான வழியில் நான் நம்மளை முடிச்சு விட்ருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே தான் கேம் ப்ளே. அதுக்கப்புறமா அதை விடுங்க, கம்மிங் பேக் டு கண்டென்ட்டு. இப்போயும் முடிச்சிருப்பாங்க நம்மளை. எப்படி சொல்கிறதுனா நிறைய பேருக்கு நல்லா பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டிருக்க ரெண்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களோட ரெண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓனா. ஆனால் இதில் போய் எடுத்தால் கொஞ்சம் குவாலிட்டி இல்லை. நீங்கள் அந்த குவாலிட்டி ரெண்டர்ஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்களா அந்த ஆப்பில் போய் குவாலிட்டி வச்சுக்கோங்க. நம்ம மொத்தமாக 5 கிலோ அடிச்சிருமா, நானே இப்போ தான் பார்ப்பேன் அந்த கேம் பேர் கழிச்சு மொத்தமாக 6 கிலோ அடிப்போம். லூஸாட்டை இப்போ எதாவது பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. செகண்ட் சேனலில் வீடியோ போட்டு 1 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த சேனலில் வீடியோ போட்டுக்கே நெட் இல்லை, 2 GB வைஃபை தான் மக்களே. ஆனால் 2-3 மணிக்கே காலி ஆகிடுது காலிலேருந்து யூஸ் பண்ணுறதுனால. ஆனால் செகண்ட் சேனல்லாம் வீடியோ போட முடியல. போட்டால் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடுறேன் செகண்ட் சேனலில். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ் கம் வீடியோ வந்துடும். ஃபேஸ் கம் வீடியோ ஃபேஸ் ரிவீல் அம்மா ஃபேஸ் கம் லைவுக்கும் போட்டால் போடுவேன். அதில் ஆதா லைவே போட மாட்டேன். அது ஃபேஸ் கம் லைவ்லாம் பார்க்கலாம். இன்னும் 64 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு நான் பார்க்கும்போது 136 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் 64 அடிச்சு 200 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட்டாக வரவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்பர்ஸ்க்கு, இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அம்மா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. குரூப்பில் ஷேர் பண்ணாலும் தப்பே இல்லை, குரூப்பில் ஷேர் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்எஃப்டி கேமர் ப்ரோ கிட்ட சொல்லியிருக்கேன். எஃப்எஃப்டி கேமர் ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்தமாதிரி நான் 5 லைவ் ஸ்ட்ரீமிங் தமிழில் எடிட் பண்ணி தரேன் ப்ரோ. இந்தமாரி அவர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் தமிழில் எடிட் பண்ணி தந்தால் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தந்துட்டு உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுவார். அந்தமாரி ஒரு 4-5 சேனலை பண்ணிட்டாரு. அந்த 4 சேனல் எனக்கு ஏற்கனவே தெரியும். இது இப்போ நான் அடித்து நான் ஜோன்லேயே சேர்த்துருவேன். ஓகே இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாய் பாய் காய்ஸ்.